வணக்கம், நான் பேராசிரியர் நாகராஜன் பேசுகிறேன். ஒரு மேநாட்டு வரலாற்று அறிஞர் குறிப்பிட்டது போல், இவ்வுலகில் நடக்கும் எல்லா செயல்களும் இறைவனால் நடக்கும் செயலாகும். நடந்து முடிந்த செயல்களை மாற்றுவது என்பது இறைவனால் முடியவே முடியாது என்பதால், வரலாற்றை வசதிக்கு ஏற்ப மாற்றுவதற்காக இறைவன் சில மனிதர்களை படைத்தான் என்றும், அவர்களை சரித்திர ஆசிரியர்கள் என்றும் கேலியாக குறிப்பிட்டிருக்கிறார். வரலாற்று ஆசிரியர்கள் அவர்கள் எழுதக்கூடிய எழுத்து நடுநிலைமையான எழுத்தாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி ஒவ்வொரு சரித்திர ஆய்வாளனும் கேட்க வேண்டிய கேள்வியாகவே இருக்கிறது. சில எடுத்துக்காட்டுகளை நாம் பார்த்தால் இது தெளிவாக புரியும். ஒன்று, தமிழ்நாட்டிலே தெற்கு பகுதியிலே இருந்த எட்டயபுரம் மன்னர். எட்டயபுரம் மன்னர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் பெரும் முதலீடு செய்து தமிழ் மொழியை அரசவை மொழியாகவும், அங்கே அரசவை புலவர்களை அமைத்தும், தமிழை வளர்த்தும், தமிழ் இசையை வளர்த்தும், அவர்கள் தமிழுக்கு அரும் தொண்டு ஆற்றியிருக்கிறார்கள் என்பது வரலாற்று தகவல். அப்படி இருந்தும் கூட ஒரு முறை வாவுசி மாப்போசி அவர்கள் எட்டயபுரத்திற்கு சென்றபோது, அவரை விருந்தோம்பல் சரியாக செய்யவில்லை என்று சினமுற்று அவர் சென்னை வந்தபோது எழுதியதுதான் மாவீரர் கட்டபொம்மனுடைய வரலாறு. கட்டபொம்மனை காட்டி கொடுத்தது எட்டயபுரம் மன்னர் எட்டப்பன் என்று அவர் தன்னுடைய பழியை தீர்த்து கொள்வதற்காக எழுதிய ஒரு எழுத்து வரலாற்றிலே நின்று நிலைத்து எட்டயபுரம் மன்னருக்கு ஒரு அழியா பழியை உருவாக்கிவிட்டது. அவர் இப்போது போனாலும் அவர் எட்டயபுரம் மன்னருடைய விருந்தினராகத்தான் இருப்பது உண்டு. ஆனால் ஒரு முறை நேர்ந்த ஒன்றின் காரணமாக உணர்ச்சி வசப்பட்டு கோபமுற்ற மாப்போசி அவர்கள் வரலாற்றையே மாற்றி எழுதினார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வரலாற்று பற்றிய சில தகவல்கள் சென்னை மியூசிக் அகாடமி அல்லது சங்கீத வித்வத் சபை வெளியிட்ட இசை வரலாற்று தொகுதியிலே தெளிவாக காண கிடைக்கிறது. அவர் ஒரு சிறு நிலப்பகுதியை ஆண்டு கொண்டிருந்தவர் என்றும், அவர் மக்களிடமிருந்து வசூலித்த வரி பணத்தை ஆங்கில அரசுக்கு முறையாக செலுத்தவில்லை என்பதற்காகத்தான் போராட்டம் நடந்தது என்று தான் அதில் குறிப்பு காண கிடைக்கிறது. அதனாலே தெலுங்கு மொழி பேசக்கூடிய வீரபாண்டிய கட்டபொம்மனை முன்னிறுத்தி தமிழுக்காக அரும்பாடுபட்ட எட்டப்பறை எட்டயபுரம் மன்னரை காட்டி கொடுத்தவன் என்றும் வரலாற்றிலே எழுதி, இந்த வரலாற்றிலே அழியாத ஒரு செய்தியை பதித்து வைத்து விட்டார் மாப்போசி அவர்கள். திரைப்படத்தில் எடுக்கும் போதாவது எந்த விதமான தவறான தகவலும் இருக்கக்கூடாது என்று முன் யோசனையோடு அந்த படத்தை தயாரித்த பந்துலு அதற்காக ஒரு ஆய்வு கமிட்டியை அமைத்தார். ஆனால் அந்த ஆய்வு கமிட்டியிலும் மாப்போசி தான் நிர்ணாயகமாக வீற்றிருந்தார். அவர் கடைசி வரை வாயை திறந்து தான் எழுதியதிலே உள்ள ஒரு பிழையை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. இதுபோன்று வரலாறை மாற்றுவது என்பது எளிதான வேலை, ஆனால் மாற்றிய வரலாறை திருத்துவது என்பது மிக மிக கடினமான வேலையாகும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதன் முதலாக அச்சில் விவிலியம் வெளிவந்தது எந்த மொழியில் என்ற ஒரு ஆய்வு கேள்வி எழுந்தது. அந்த ஆய்வு கேள்விக்கு விடையாக அவர்கள், விவிலியம் என்பது முதன் முதலாக வடமொழியில் தேவநகரி லிபியிலே அச்சிடப்பட்டது என்றுதான் எழுதியிருந்தார்கள். ஆனால் வரலாற்று தகவல் என்பது லுத்தரன் திருச்சபையிலே இருக்கக்கூடிய கீகன் பால் போன்றவர்கள் முயற்சியிலே
முதன் முதலிலே விவிலியம் மொழிபெயர்த்து வந்தது தமிழில்தான் என்ற தகவல் இருந்தது. ஆனாலும் வரலாறு மாற்றி எழுதப்பட்டிருந்தது. அதை எவ்வாறு திருத்துவது என்பதற்காக முயன்ற லுத்தரன் மத தலைவர்கள் 15 ஆண்டுகள் அரும்பாடுபட்டு அதற்கான ஆவணங்களை தேடி அவர்கள் அந்த லுத்தரன் திருச்சபையின் தலைமையாக இருக்கக்கூடிய செராம்பூர் குருகுலத்திலே அங்கே தமிழரே தலைவராக கொண்டு அங்கே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றித்தான் அவர்கள் முதன் முதலில் விவிலியம் மொழிபெயர்க்கப்பட்ட மொழி தமிழ் என்று உருவாக்கி வைத்தார்கள். இதுபோன்று தமிழ்நாட்டு வரலாற்றிலே எண்ணற்ற தகுதி ரத்தங்கள் நடந்திருக்கின்றன. இவை எல்லாவற்றையுமே ஆழ்ந்து அசல் ஆவணங்களை உற்று நோக்கி அதில் இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை எடுத்து சொல்லி தமிழ் வரலாறு என்பது ஒரு உண்மையான வரலாறாக பொய்யும் புனைவும் மற்ற வரலாறாக அமைக்க வேண்டும் என்பதற்கு தமிழ் ஆய்வாளர்கள் முயற்சி எடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.